हेलो फ्रेंड्स नमस्ते वेलकम टू रमणी सिंधी इनकी वीडियो वह पाती एक्साम इंस्ट्रक्शन वो कुमें ना पाती फर्स्ट टाइम वो ऑफलाइन एक्साम अटेंड पड़पी सो ऑगस्ट 2022 एक्साम पाती हायर को वो प्रवेशिकाल प्रवीण उत्तराद वरी नालापो लोयर को वह पाती नेक्स्ट वीक 21st अने वो नया पे वह पाती ऑफलाइन एक्साम ऑलरेडी वो एटी स्कूल एक्साम सेन्टर पे एल्द इत फर्स्ट टाइम वह पाती एक्साम सेन्टर पे एलिंग सो वीडियो मटमदा वो मेक पड़े सर आनलेन एक्साम अब पाती और सब पे पड़ी जी कट पढ़ जी वो सेन्टर वह वा सब पे वीटल आंसर्स राइट पड़ी नहीं आंसर पेपर को जी कट को प्राइवेट स्टूडेंट्स वो तनिया वो आंसर पेपर्स वो सभा सेन्टी इन मार ना विषय आना पाती ऑफलाइन एग्जाम एग्जाम सेंटर एंड स्कूल कॉलेज अब कुछ सो अंदा वो नहीं इंस्ट्रक्शन फालो पड़नों अंतरदा वो ना सोलपो करेक्टा नोट पड़ी वेको मेन थिंग फर्स्ट थिंग अब पाती हॉल टिकेट हॉल टिकेट कंपा वो ओके हॉल टिकेट वह पाती वो नया पे वह वरल अबारेरें इश्यूस पड़िटेदा और सब पे मे बी डिले आगे पोस्टल डिले आगे और सम रीसन अंदमि ना आलरे चलिए हॉल टिकेट सभा वेबसाइट हायर एलिए हायर एक्साम से सभा वेबसाइट नहीं वो उ हॉल टिकेट अम्म सारी उंगे फोन नंबर वो कुछ अब उंगे हॉल टिकेट वो ओपन पड़ी वो प्रिंट सपोज उ हॉल टिकेट वरलना मट से ओके हॉल टिकेट वह वो यूस पड़ी ओके सो हॉल टिकेट अब हॉल टिकेट कंपा वो एटू हॉल टिकेट वह पाती वोटे और जेराक्स का मट वो वीटे वेको बिकॉज वो इतना मे बी एद मिस्ाचनो एदाचनो उंगे इन का अब ना और जेराक्स का ना एल्में वो सजस्ट पड़े वो रिजल्ट पाक हॉल टिकेट नंबर वो ओके मेन इतना सो जेराक्स का நீங்க வீட்ல வெச்சிடுங்க உங்களுடைய オリジナル ஹால் டிக்கெட்ட வந்து கையில எடுத்து போங்க சரிங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஷீட்ஸ் சோ பேப்பர்ஸ் A4 ஷீட்ல எழுதணும் அப்படிங்கற மாதிரி எல்லாம் நம்ம வந்து சொல்லிருந்தோம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதும்போது ஆனா இப்போ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்லயே உங்களுக்கு புக்லெட் வந்து கொடுப்பாங்க ஆன்சர் புக்லெட் வந்து கொடுப்பாங்க சோ இந்த ஃப்ரண்ட் பேஜ் எடுக்கிறது இந்த மாதிரியான எந்த திங்ஸ் வந்து தேவையில்லை அந்த ஆன்சர் புக்லெட்லயே ஃப்ரண்ட் பேஜ் வந்து இருக்கும் அதுலயே வந்து டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் லைக் உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் ஸோ வேறு என்ன இன்ஃபர்மேஷன் அதில் கேட்குறாங்களோ நீங்கள் அதுலேயே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட சிக்னேச்சர் இது எல்லாமே எனக்கு வந்து தெரியாது எங்கே எது ரைட் பண்ணுறது தெரியாது அப்படின்னா அதெல்லாம் வரி பண்ணிக்காதீங்க ஏன்னா உங்களுடைய சூப்பர்வைசிங் வரக்கூடிய டீச்சர் ஒரு சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எப்படி அதை ஃபில் பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் வந்தால் அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து எக்ஸாமிங் டைமிங் மார்னிங் வந்து 10:00 இருக்கும் ஸோ 10:00 இருக்குன்னா 9:30 நான் வந்து நீங்க எக்ஸாம் சென்டருக்குள்ள போடுங்க சரிங்களா சோ எக்ஸாம் சென்டர்ல 9:30 க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ உங்களுக்கு நோட்டீஸ் போர்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் நம்பர் வந்து எந்த ரூம்ல போட்டுருக்காங்க அப்படிங்கறத பார்த்து வச்சிட்டு கரெக்ட்டா அந்த ரூமுக்கு வந்து நீங்க வந்து போய்டுங்க சரிங்களா சோ அந்த ரூம் போனதுக்கு அப்புறமா உங்களுடைய எக்ஸாம் நம்பர் பார்த்து அந்த பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்துக்கோங்க ஹால் டிக்கெட் கையில வெச்சுக்கோங்க பேட் வெச்சிருப்பீங்க எக்ஸாம் ரைட்டிங் பேட் வந்து வெச்சிருப்பீங்க சோ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பென் பென்சில் என்ன உங்களுக்கு தேவையோ நீடி திங்ஸ் அத வந்து நீங்க வெச்சிருப்பீங்க சோ ஆன்சர் புக்லெட் அவங்களே தான் கொடுப்பாங்க சோ क्वेश्चन பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் ஸ்டார்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து क्वेश्चन பேப்பர் வந்து கொடுப்பாங்க सो फिल पड़े तरीलना उंग क्लास सूपरवैसी यारो वो नहीं केको सर अद्रमा एड़चद्रमा टोटल नंबर आफ पेजस् एव्लो अभी मरकाम फ्रंट पेज वो फिल पड़ेंगे सर इत मुख्य विषय सो यासिल पड़ा पेनलट पड़नों सो ब्लू पेना ब्लू पेन मट पड़ेंगे ब्लैक पेन वो यूस पड़ना अब पाती सैड हेडिंग्स को इंपार्ट वेड्स वो हईलेट पड़ी कामिको अंतमी इतना वो ब्लैक पेन वो यूस पाको சரிங்களா அதே போல புக்லெட்ல தேவையில்லாம ஒரு பேஜ் வந்து எம்டியா விடாதீங்க ஒரு பேஜ் எம்டியா விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ்ல ஏதாவது நம்ம லாஸ்ட்ல எழுதிக்கலாம் இந்த இடத்து அப்படிங்கற மாதிரி எம்டியா விடாதீங்க சரிங்களா சோ கண்டினியூவா எழுதுங்க உங்களுக்கு அந்த ரோமன் நம்பர் தெரியலையா நீங்க அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ரோமன் வந்து அந்த ரோமன் நம்பர் போட்டு ரைட் பண்ணுங்க
சரிங்களா, நம்ம யூஸ் செய்யற விஷயத்தை வந்து லாஸ்ட்டாக வந்து பண்ணுங்கள். நல்லா தெரிஞ்சதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ மார்னிங் 10 லோயர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 12:30 வரைக்கும் தான் எக்ஸாம் டைமிங். ஹையருக்கு வந்து 10 to 1 வரைக்கும் இருக்கும். ஸோ எக்ஸாம் முடித்த உடனே உங்களுக்கு அதுக்கு அடுத்த பேப்பர் இருக்கும், நெக்ஸ்ட் பேப்பர். ஸோ அந்த நெக்ஸ்ட் பேப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு நீங்கள் அங்கேயே வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. செகண்ட் பேப்பருக்கு என்ன இருக்கோ அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே போல் வந்து வைவா வந்து பார்த்தீங்கன்னா விஷாரத் உத்ராதுக்கும் பிரவீன் உத்ராதுக்கும் வந்து வைவா இருக்கும். ஸோ விஷாரத் உத்ராதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வைவா டைமிங் வந்து மார்னிங் 11 to 1 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? 2 hours டைமிங், அந்த டைமிங்குள்ளே வந்து உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க. ஸோ வைவா எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கேட்பாங்க. ஸோ ஜென்ரலாக ஹிந்தியில் வந்து நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படின்றது செக் பண்ணுறதுக்காக ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்டில் என்ன விஷயங்கள் இருக்கோ அது ரிலேட்டடாக வந்து கொஷின் கேட்பாங்க. லைக் விஷாரத் உத்ராத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சவட்டியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், ஸோ அந்த கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இந்த மாதிரி கேட்பாங்க. பிரவீன் உத்ராத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்மி ரதி. ஸோ ரஷ்மி ரதியிலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தோகையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய புக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து அதுவும் கேட்பாங்க. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸும் கேட்பாங்க, ப்ளஸ் வந்து உங்கள் புக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் வந்து ஹிந்தியில் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹிந்தியில் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து வைவா. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஆஃப்லைன் எக்ஸாம் அப்படின்றது இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி ஆன்லைன் எக்ஸாம் மாதிரி கொஷின் பேப்பர் 1 hour பிஃபோராக வந்து சபாவில் வருமா, ஏன்னா நிறைய பேர் அந்த டவுட் கேட்குறீங்க, வெப்சைட்டில் வந்து வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் 1 hour பிஃபோரெலாம் கொஷின் பேப்பர் வராது. நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து அதுக்கப்புறமா தான் 10:00 கரெக்டாக ஷார்ப்பாக அந்த டைமுக்கு தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்து கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு கொஷின்ஸ் என்ன நல்லா கேட்டிருக்காங்க, நம்ம எது ஃபஸ்ட் அட்டன் பண்ணலாம், நமக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இதே போல் வேறு ஏதாச்சும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சபா மூலமாக வந்துச்சு அப்படின்னா வந்து நான் வந்து உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனடியே உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து காமிக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த வெரி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்யூ.